हाय फ्रेंड्स, वेलकम टू क्राफ्ट आइडियाज चैनल। इनको वो नम्बर वेस्ट अट्टे वो वेस्ट सीडी वा इनको वह नम्बर क्राफ्ट पड़पो नहीं सीडी एमारी सीडी एइट कलर का फर्स्ट और अट्टो अट्टे वो नम्बर ब्लैक कलर को ना तिका पेंटो उंगेटेको ना वो इनके अक्रिलिक पेंट यूस पड़े स्पॉन्ज ब्रश वा ना वो इनकी कुको அந்த பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கூட நான் வந்து கொஞ்சம் பிளாக் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெயிண்ட்லாம் ஏற்கனவே நான் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்காக ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெயிண்ட்டு செலவாகும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெயிண்ட் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லாவே மிங்கிள் ஆகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு சீடி எடுத்துக்கோங்க. சீடி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரியும். ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து பளபளப்பாக இருக்கும். அந்த பளபளப்பான பார்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சன்ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஹார்டின் ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பில் வரைஞ்சி அதை வந்து நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அரேஞ்ச் பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு அதை வந்து ஒட்டுறதுக்காக நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட், உங்ககிட்ட ஹாட் க்ளூ இருந்ததுன்னா ஹாட் க்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ஒட்டிகிட்டு காமிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் டார்க் பிங்க் கலர் கொடுக்க போகிறேன். டார்க் பிங்க் கலர் வந்து கொடுத்துட்டு காமிக்கிறேன். தண்ணியில் கலக்காமலே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் நடுவில் வைக்கிற அளவுக்கு அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பளபளப்பான பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து அது நடுவில் ஒட்டுறதுக்காக காஞ்ச பிறகு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் ஒட்டிட்டேன். ஒட்டின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கை ப்ளூ தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். தின்னான ப்ரெஷில் கொடுத்துக்கோங்க. திக்கான ப்ரெஷில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அசிங்கமாக இருக்கும். நான் வந்து இதுலேயும் கொடுத்துட்டு அந்த சீடி மேலேயும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா பட்ஸி யூஸ் பண்ணி நான் வந்து பெரிய பெரிய டாட்ஸாக கொடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் கொடுத்துக்கிறேன். இந்த கேப் நிறையா இருக்கிறதால இப்போ வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கலர் பகுதி இருக்குங்களா அது நடுவில் ஒட்டுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். அதை ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு அதிலே ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் எடுக்கிற நம்ம ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் நிறையவே லைட் க்ரீன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ லைட் க்ரீன் எடுக்கிறீங்களோ அதில் கால் வாசி நீங்கள் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டேன், அதனால் வந்து நான் இன்னும் லைட் க்ரீன் வந்து ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லைட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் க்ரீன் ஆட் பண்ணி எடுத்துட்டேன், தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்து அதை வந்து தண்டு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து வரைஞ்சிட்டு அது மாதிரி பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வரைஞ்சிட்டே இது பண்ணுறேன். நீங்கள் வந்து வரையாமலே நல்ல பெயிண்டிங் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே நேரடியாகவே பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைகிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியலன்னு நினைக்கிறேன், அந்த கீழ்ப்பகுதி மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வரைஞ்சிட்டேன். அந்த நடுவில்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேலை மாதிரி விட்ட மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்துட்டு அதை வந்து ஸ்டெம் மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். அது வந்து நம்ம பூ வந்து நம்ம பெருசாக பண்ணியிருக்கிறதால நம்ம வந்து என்ன பண்ணலான்னா தடியாக கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தடியாகவே வரைஞ்சிக்கோங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பண்ணுற ஃப்ளவருக்கு. இப்போ வந்து நான் தடியாக தான் வரைஞ்சிருக்கேன்.
பாருங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தடியா வரைஞ்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து சைடில் நம்ம கிளை வரைஞ்சோம் இல்லைங்களா அதில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் நாலு கிளையிலே கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த இதுலலாம் லீஃப் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுலலாம் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாலு இலைக்குமே கொடுத்துட்டேன் நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கேன் அதுக்கு நடுவில் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் பெயிண்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சீடி எடுத்து பளபளப்பான தன்மையில் வந்து நான் முக்கோணம் முக்கோணமாக எப்படி எப்படியோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து தனியாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு சீடி எடுத்துட்டு அதில் பளபளப்பான தன்மை இருக்கும் இல்லைங்களா அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன் நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா தெரியும் நான் வந்து எதையும் ஸ்கிப் பண்ணல அதை எப்படி பிரித்து எடுக்கிறேன்னு பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் பிரித்து எடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த பளபளப்பான சைடில் நான் வந்து பூக்கு மொட்டுலாம் வரைவோம் இல்லைங்களா மொட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி அதை கட் பண்ணி நான் வந்து நாலு பீஸ் எடுத்திருக்கேன் நம்ம நாலு கிளை வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இதுக்கு நெக்ஸ்ட்டு மாங்காய்லாம் வரைவோம் இல்லைங்களா மாங்காய் வரைஞ்சி அதை அந்த கூர்மையான முனை வந்து லெஃப்ட் சைடாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நான் நாலு பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி மாங்காய் வரைஞ்சி ரைட் சைடில் அந்த முனை இருக்க மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணி நாலு பீஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு நெக்ஸ்ட்டு ரைட் வரைஞ்சி எடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி பூ க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம் இதே மாதிரி நான் நாலு பூ வந்து செய்ய போகிறேன் செஞ்சு அதை வந்து ஒட்டியும் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நான் அதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நான் அந்த பூவுக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு அதே தின்னான ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டியாக சன்ஃப்ளவர்லலாம் நம்ம எப்படி கிளக்கலையாக இழுத்து விடுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து கோடு கூட இழுத்து விடுங்க நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே இழுத்து விட்டுக்கிறேன் என்கிட்ட இதை விட தின்னான ப்ரஷ் இல்லை இதை விட தின்னான ப்ரஷ் உங்ககிட்ட இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த பூவுக்குமே நான் இழுத்து விட்டுக்கிறேன் நல்லா அழகாக இழுத்து விட்டுக்கோங்க இப்போ தான் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா மெலிசாக நல்லா பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம முக்கோணமாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து எங்கே வேணாலும் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே எங்கெங்கேயோ வச்சுட்டு நான் காமிக்கிறேன் இதே மாதிரி நான் முக்கோணமாக கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதை வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே ஒட்டிட்டேன் பாருங்கள் செம்ம அழகாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹோல் போட்டு நான் வந்து உள்ளன் த்ரெட்டால் கட்டியிருக்கேன் நான் வந்து டார்க் கலராக இருக்கணுன்றதுக்காக டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த நூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நான் வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் வந்து இதை டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ